வேலை இழப்பு மற்றும் வருவாய் பற்றாக்குறை காரணமாக தனியார் பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளிகளில் சேர்ந்த மாணவர்கள் குறித்து கல்வித்துறை கணக்கெடுத்து வருகிறது நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடைபெற்று வருகிறது தற்போது கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு தனியார் பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் கூடுதலாக சேர்ந்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தற்போது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளார் அதில் சிபிஎஸ்இ பள்ளிகள் மெட்ரிக் பள்ளிகள் ஆகியவற்றிலிருந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எவ்வளவு மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்கிற விவரங்களை இம்மாதம் இருபத்தை தேதிக்குள் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் உயர்நிலை மேல்நிலை வகுப்புகளில் மாணவர்கள் சேர்ந்த விவரங்கள் தெரியவரும் இதேபோல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எவ்வளவு மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்கிற விவரங்களை இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது வேலை இழப்பு மற்றும் வருவாய் பற்றாக்குறை காரணமாக ஏறத்தாழ பதினைந்து லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் இருந்து அரசு பள்ளிகளுக்கு மாறியுள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது